மகாகணபதியே நமஹா. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறு இருக்காக அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கே கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். இரண்டு நிமிடத்தில் சுந்தரகாண்டம். இந்த தொடரை இன்று துவங்குவதில் மகிழ்ச்சி. பால அயோத்திய ஆரண்ய கிஷ்கிந்த யுத்தகாண்டத்தின் நடுவில் சுந்தரகாண்டம். படைத்தலைவன் அங்கதன், வழிநடத்துபோர் ஜாம்புவான், தெற்கே சீதா பிராட்டியை காண செல்லும் வானர வீரர்கள், கடலை தாண்டி சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க முடியுமா என்ற வேதனையிலிருந்து சோகத்திலிருந்து மீட்பது சுந்தரகாண்டம். கடல் தாண்டி சென்றாலும், இலங்கை தேவதையை வென்றாலும், இலங்கை நகரம் முழுவதும் சுற்றினாலும் சீதா பிராட்டியை காண இயலாது பிதற்றும் அனுமனின் சோகத்தை நீக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். தன் நாயகனான ராமபிரானை விட்டு பிரிந்து தன்னை மீட்பாரா? மீட்கும் வரை உயிர் மிஞ்சுமா? இதுதான் வாழ்வா? இப்படி வாழ்வது தேவைதானா என்று மீளா துயரில் ஆழ்ந்து தன் உயிரை விட துணியும் தற்கொலையும் விளிம்பு வரை செல்லும் சீதா பிராட்டியின் சோகத்தை நீக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். அரசை திரும்ப பெற உதவி செய்துவிட்டான் நண்பன் ராமபிரான், அவனுக்கு கைமாறு ஏதும் செய்ய முடியவில்லையே என்கிற வருந்தும் சுக்ரீவனின் சோகத்தை நீக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். கண்டேன் சீதா பிராட்டி என்று இரண்டு வரிகளில் ராமனின் அளப்பரிய சோகத்தை நீக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். அதனால் நமக்கு ஏதாவது சோகமோ மீளா துயரோ வருத்தமோ வந்தால் கையில் இருப்பது சுந்தரகாண்டமே. அதை ஒரு முறை படித்தால் போதும், நம் சோகத்திலிருந்து நம்மால் விடுபட்டு வாழ்வை நேர்மறையாய் எடுத்துச் செல்ல முடியும். நன்றி, வணக்கம்.